ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அன்றாடம் மறைக்கும் சேனலில் வயதில் முதியவர்களுக்கு ஏற்படும் கை கால் வீக்கத்தை முருங்கைக்கீரை சூப் எவ்வாறு சரி செய்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். முருங்கைக்கீரை சூப் குழந்தைகள் முதல் வயதில் முதியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடலாம். இதில் விட்டமின்கள், நார்ச்சத்து, புரத சத்துக்களும் அடங்கியுள்ளன. இதை அடிக்கடி சாப்பிடும்போது ஜீரண சக்தி அதிகரிக்கும், இரத்தம் அதிகரிக்கும், மலச்சிக்கலை போக்கும், வாய்ப்புண் வயிற்றுப்புண் சரியாகும். மேலும் பல நன்மைகள் இதில் உள்ளன. முருங்கைக்கீரை சூப் வயதில் முதியவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியது. வயதானவர்களுக்கு கை கால்களில் வீக்கம், வயிறு வீக்கம் அடிக்கடி ஏற்படும். மேலும் எலும்பு தேய்மானம், இரத்த சோகை, மூட்டுவலி, வீக்கம் போன்றவையும் அதிகமாக காணப்படும். இந்த வீக்கங்கள் எதனால் வருகிறது என்பதையும் இவற்றை இந்த முருங்கைக்கீரை சூப் எப்படி சரி செய்கிறது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதுமையிலே நம்மை தாக்கும் நோய்களில் வீக்கமும் ஒன்றாகும். எந்த இடத்திலே நீர் தேங்கி வீக்கமுற்றாலும், குறிப்பாக 50 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு சிறுநீரக பழுது ஏற்பட்டு சிறுநீரக செயல்பாட்டிலே குறைபாடுகள் ஏற்படும் போது கால்களில் நீர் தேங்கி வீக்கம் ஏற்படும். கல்லீரல் மற்றும் நுரையீரல் சரியாக செயல்படாத நிலையிலும் நீர் தேங்கி வீக்கம் ஏற்படும். மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கும் இரத்த சோகை இருப்பவர்களுக்கும் கை கால்களில் வீக்கம் ஏற்படும். அந்த நிலையில் இந்த முருங்கைக்கீரையை சூப்பாக செய்து குடிக்கிற போது இது ஒரு டயூரிட்டிக் என்ற வகையிலே நீர் பெருக்கி இந்த வீக்கத்தை கரைப்பது மட்டுமல்லாமல் மேலும் வயதானவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையில் இந்த முருங்கைக்கீரையில் விட்டமின் சி செறிந்து காணப்படுகிறது. அயன் என்று சொல்கிற இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கிறது. கால்சியம் என்கிற சுண்ணாம்பு சத்தும் மிகுந்து காணப்படுகிறது. இப்போது முருங்கைக்கீரையை பயன்படுத்தி சிறுநீரை பெருக்கக்கூடிய முருங்கை சூப் எப்படி செய்வது என்று பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: முருங்கை இலைகள் மற்றும் பூக்கள், முருங்கை ஈர்க்கு அதாவது இளம் தண்டுகள், சின்ன வெங்காயம், பூண்டு பற்கள், நல்லெண்ணெய், மிளகு, சீரகம், கல்லுப்பு. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், பூண்டு பற்கள், முருங்கை இலைகள், பூக்கள் மற்றும் இதனுடன் இளம் தண்டுகள், சீரகம், மிளகுத்தூள், கல்லுப்பு சேர்த்து நன்றாக வதக்கி நீர் விட்டு நன்றாக 20 நிமிடங்கள் கொதிக்க வைத்து மல்லி இலை சேர்த்து சூப் செய்து கொள்ளவும். வயதில் முதியவர்களுக்கு கை கால் வீக்கம், வயிறு வீக்கம் அடிக்கடி ஏற்பட்டு சிறுநீர் சரியாக கழியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்க தொடர்ந்து முருங்கைக்கீரை சூப் வாரம் 2 முறை அல்லது 2 நாட்களுக்கு 1 முறை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது சிறுநீர் தாராளமாக போகும். அது மட்டுமல்லாமல் கை கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் குறையும். இந்த முருங்கைக்கீரை சூப் முதியவர்களுக்கு ஏற்படும் இரத்த சோகைக்கும் நல்ல மருந்தாக இருக்கும். எலும்புகளின் தேய்மானத்தை சரி செய்யவும் இதில் உள்ள கால்சியம், பாஸ்பரஸ் சத்து பயன்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இரத்தத்தை சுத்திகரிக்கவும், இரத்த ஓட்டத்தை சீர் செய்யவும் இந்த முருங்கைக்கீரை சூப் பயன்படுகிறது. எலும்புகளுக்கு பலன் கொடுக்கும். மூட்டு வீக்கம், மூட்டு வலியும் சரியாகும். 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு சில சமயங்களில் முருங்கைக்கீரையாக எடுக்கும்போது ஜீரணமாகாமல் அஜீரணம் ஏற்படும். அதனால் அவர்கள் முருங்கைக்கீரையை சூப்பாக செய்து சாப்பிடும்போது செரிமான சீர்கேட்டை போக்கி வயிற்றில் வாய் தங்காமல் மலச்சிக்கலை சரி செய்யவும் இந்த முருங்கைக்கீரை சூப் பயன்படுகிறது. உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றவும் வீக்கங்கள் கரைந்து போகவும் இந்த சூப் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.